இன்று நாம் டிபி கோடிங் ஸ்கூலுடன் இணைந்து பட்டாம்பூச்சிக்கு பூவில் தேனை கண்டுபிடிக்க உதவுவோம். வாருங்கள் நாம் செல்வோம். மேல் மூலையில் உள்ள ஸ்டார்ட் START ஸ்டார்ட் ப்ரொஜெக்ட் PROJECT ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் ப்ரொஜெக்ட் எனும் பட்டனை கிளிக் செய்யவும். சைட் ஓபன் ஆனதும் ஹவு HOW how it 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 works 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 how it works எனும் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது நீங்கள் ஸ்ப்ரைட் லேபிற்குள் நுழைந்துள்ளீர்கள். பாருங்கள், வலது பக்க மேல் மூலையில் எமது பெயரும் காட்டப்பட்டுள்ளது. நாம் இந்த ரீமிக்ஸ் REMIX ரீமிக்ஸ் எனும் பட்டனை கிளிக் செய்கிறோம். அடுத்து நாம் ரீநேம் RENAME ரீநேம் எனும் பட்டனை கிளிக் செய்து ப்ரொஜெக்ட் 1 என பெயரிட வேண்டும். பாருங்கள், ப்ரொஜெக்ட் 1 என்பது எழுத்தில் PROJECT ப்ரொஜெக்ட். இங்கு இடைவெளி விட்டு 1 இலக்கத்தை டைப் செய்து இங்கு இருக்கக்கூடிய சேவ் SAVE சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். நாம் இந்த ப்ரொஜெக்டை செய்ய இப்போது தயார். எங்களுக்கு இவ்வாறு code.org எனும் வெப்சைட்டில் நாம் செய்யும் உருவாக்கங்கள் அனைத்தையும் பார்வையிட முடியும். இந்த இடைமுகத்தை நாம் அழைப்போம் இன்டர்ஃபேஸ் என்று. இந்த இன்டர்ஃபேஸில் எமக்கு முக்கியமான பகுதிகள் பல உள்ளன. முதலில் இந்த வெள்ளை நிறப்பெட்டி என்ன என்று பார்ப்போம். இந்த வெள்ளை நிறப்பெட்டியின் ஊடாகவே நாம் அனைத்தையும் உருவாக்கம் செய்கிறோம். அதுபோலவே தான் நாம் செய்யும் உருவாக்கங்களுக்கான வெளியீடானது, அதாவது அவுட்புட் ஆனது டிஸ்பிளே செய்யப்படுவது இங்கேயாகும். அதாவது நாம் உருவாக்கும் பட்டாம்பூச்சி இந்த பெட்டி முழுவதும் பறந்து திரியும். அப்போது நாம் கோடிங் செய்வது எங்கே? நல்ல கேள்வி. இதோ இங்கே இருப்பது பெரிய வெள்ளை நிற இடம் ஒன்று. இதை நாம் கூறுவோம் வொர்க் ஸ்பேஸ் WORKSPACE வொர்க் ஸ்பேஸ் என்று. நாம் பிளாக் கோடிங் டிராக் செய்து இங்கு இருக்கும் வொர்க் ஸ்பேஸில் தான் எங்கள் நிரலில் உள்ள அனைத்து கோடிங்களையும் உருவாக்குகிறோம். எங்கே நீங்கள் கூறும் பிளாக் கோடிங்? அவை எங்கே உள்ளன? எமக்கு தெரிகிறது இந்த பிளாக்ஸ் BLOCKS பிளாக்ஸ் எனும் இந்த இடத்தில் தான் நாம் உருவாக்க வேண்டிய விடயங்கள் அனைத்தும் பிளாக்ஸில் இருப்பதை காணலாம். இந்த பிளாக்ஸ் காணப்படும் பிரிவிற்கு உள்ளே டூல்ஸ் பல உள்ளன. நாம் வடிவமைப்புகளை உருவாக்கும் போது அனைத்து டூல்ஸையும் பயன்படுத்துவது பற்றி அறிந்து கொள்வோம். இந்த பிளாக்ஸ்களை பயன்படுத்தி எமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழங்க முடியும். காரை இங்கு கிளிக் செய்தவுடன் அந்த காரின் நகர்வுக்கான ஆரம்பம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகும். பட்டாம்பூச்சியை கிளிக் செய்தவுடன் அதை பறக்க செய்வதும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். எமக்கு இதே போல எமது உருவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பிளாக்கில் இருக்கும் டூல்ஸை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும்.